முத்து வேலைக்கு போனதும் விஜயா மீனாவை இன்னைக்கு நல்ல வச்சு வேலை வாங்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. எல்லா வேலையையும் மீனாவை பண்ண வைக்கிறாங்க. முத்து வீட்டுக்கு வந்ததும் மீனாட்ட கேட்குறாரு, இன்னைக்கு வேலை எதுவும் பார்த்தியான்னு. மீனா அதுக்கு ஆமாங்க, ஸ்ருதிக்கு ரசம், ரோஹிணிக்கு சாம்பார், அத்தை மாமாக்கு கீரை கடைஞ்சேன், அப்புறம் ரவி மனோஜ்க்கும் சப்பாத்தி போட்டேன்னு சொல்கிறாங்க. முத்து உனக்கு ஏதாச்சும் பண்ணி சாப்பிட்டியான்னு கேட்குறாரு. மீனா இல்லைன்னு சொல்கிறாங்க. உடனே முத்து எல்லாரையும் கூப்பிட்டு விஜயாட்ட சொல்கிறாங்க, இவ என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா, எல்லா வேலையையும் இவ தான் பண்ணணுமா, ஏன் உங்கள் மற்ற மருமகளாம் பண்ண மாட்டாங்களான்னு கேட்குறாரு. விஜயா உடனே ஆமாம், ரோகிணி ஸ்ருதி வேலைக்கு போகிறாங்க, அவங்க எப்படி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கு முத்து மீனாவை, நான் பூ கடைக்கு அனுப்புகிறேன், ரோகிணி ஸ்ருதி வேலைக்கு போக வேணாம், வீட்டில் உட்காந்து வேலையை பார்க்க சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. விஜயா என்ன சொல்லன்னு தெரியாமல் அமைதியாக நிற்கிறாங்க. முத்து உடனே வெளியில் போய் பிரியாணி கூட நிறைய சாப்பாடு வாங்கிட்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் மீனாவை உட்காந்து சாப்பிட வைக்கிறாரு.